நான் முழு மனம், அந்த முழு மனத்தை பத்தி நான் வீடியோ நிறைய பார்த்தேன், ஐயா பேசுறதையும் பார்த்தேன், நீங்க பேசுறதையும் பார்த்தேன். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டேன் என்ன உணர்மனம், சரி அது பேர் என்ன, முழு மனம்னா முழு மனம், ஆமா டோட்டல் மைண்ட். அத பத்தி முழுசா ஐயா பேசுறத பார்த்தேன், நீங்க பேசுறத பார்த்தேன், ஜீவமணி ஐயா அவர் பேசுறத பத்தி பார்த்தேன். ஆனாலும் என்னன்னா முழுசா எப்படி சொல்ல பிடிபடல எனக்கு. அதாவது டக்குன்ட்டு நம்மள சொல்லட்டுமா, இப்ப வந்து உங்களுடைய மெயின் கேள்வி என்ன அப்படின்னா, முழு மனம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு என்ன முழுமையா, எனக்கு என்ன, நான் நிறைய வீடியோக்கள் பாத்துட்டேன் ஆனா எனக்கு தெளிவா விளங்கவில்லை. ஆமா ஒண்ணு மட்டும் புரியுது, ஒண்ணு மட்டும் புரியுது என்ன அப்படின்னா, நம்ம ஆபத்துல இருக்கும்போது டக்குட்டு நம்மள எதுலயோ இருந்து நம்மள அறியாம காப்பாத்தி விட்டுரும். அதாவது நம்மள கடந்த நிலையில ஏதோ நமக்கு செய்யுதுன்னு அர்த்தம், சரியா? ஓ அதனாலதான் அத கடவுளுக்கு நிகரா நம்ம சொல்றோம். ஆமா அது அதனாலதான். இப்ப வந்து என்ன சொல்றோம்னா, ஒரு ஒரு நாய் துரத்தும் போது ஒரு பெரிய பள்ளத்தை தாண்டுவோம், ஒரு காம்பவுண்ட் சேவர் எகிரி குதிப்போம். இது வந்து என்ன சொல்றோம்னா, இது ரெகுலர் டைம்ல இது சாத்தியம் கிடையாது. எப்படி சார்? இப்ப நம்ம இயல்பா இருக்கும்போது அது சாத்தியம் கிடையாது, கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அப்ப வந்து நம்மளுடைய உயிரை எங்கேயாவது தக்க வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த சக்தி எனர்ஜி நம்மள அறியாம உள்ளுக்குள்ள இருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு முயற்சியில தானே அத்தனை வேலையும் செய்யுது. நம்மள அவ்வளவு தூரம் நகர முடியாத நம்மள தூக்கி போடுதா இல்லையா? ஒருத்தர் கால் வெளி நகரவே முடியாதுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க, அங்க பாம்பு வந்துச்சு அவங்களால எப்படி நகர அவ்வளவு ஓட முடியுது, உள்ளுக்குள்ள இருந்து அவன் அவ்வளவு தூரம் ஆக்டிவேட் பண்ணி தள்ளுதா தள்ளுதா தள்ளுதா? அது மாதிரி நாம வந்து என்ன பண்ணணும்னா, இயற்கையா நடக்கிற விஷயத்த நாம நம்முடைய கான்சியஸ் முயற்சியால நான் நடத்துவேன்னு சொல்லி சொல்றோம்னு வச்சுக்க, அது வந்து ஒரு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் வேணும். நம்மகிட்ட கான்சியஸ் அவ்வளவு பவருக்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணாலும் சொன்னால கான்சியஸா நம்மளால உயரம் தாண்ட முடியாது, உயரம் போறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆமா கண்டிப்பா இல்ல. இப்ப நாம நீ வந்து நல்ல கவனத்தோட விழிப்போடு இருக்கும்போது அவ்வளவு நீளமும் அவ்வளவு உயரமும் ஒரு நாள் தாண்டதுங்கிறது சாத்தியமே கிடையாது. ஏன்னு கேட்டா உன்னுடைய அறிவே வந்து தடையா நின்னு இதை தாண்ட இதை தாண்ட என்ன கீழே குதிச்சிருவ, உன்னால எகர முடியாது, பல்லவத்தூள் வந்துரு, கால் உடஞ்சிரும், நீ அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், உனக்கு பிளேட் வைக்கணும்னு தான் சொல்லுமோ தவிர, நீ எப்படியும் பாரு உன்னை பின்னாடி புளி துரத்திட்டு வருது, நீ ஜம்ப் பண்ணிடுவோன்னு உன்னை ஒரு கோலும் சப்போர்ட் பண்ணாது. கான்சியஸ்ல இருந்தீங்கன்னா எப்படி தோணும்னு கேட்டீங்கன்னா, பாரு புலி ஒண்ணு கொண்ணுபிடுன்னு தான் வருமோ தவிர நீ தப்பிக்கலாங்கிற உணர்வுலாம் அங்க வரவே வராது, வரவே வராது, வரவே வராது. அப்ப வந்து கான்சியஸ்ல இருந்து நாம அன்கான்சியஸ்க்கு போறோம்னு வச்சுக்க, அன்கான்சியஸ் போச்சுன்னா தான் புலிய பார்த்தோன்னே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல், நம்ம என்ன ஓடுவோம், எங்க போவோம், என்ன நடக்கும் எதுவுமே நமக்கு தெரியாது, ஆனா எல்லாமே நடக்கும். அதுதான் வந்து டோட்டல் மைண்டோடைய இயக்கம். அது மாதிரி இப்ப வந்து நாம என்ன பண்றோம், அறிவுடைமையோடைய சில விஷயங்களை அறிவுடைமையோட, அதாவது கான்சியஸா மட்டும்தான் அந்த விஷயத்த செய்ய முடியற விஷயத்த செய்யறதுல தப்பு இல்ல. சிலது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும், அத நான் கான்சியஸாலேயே செஞ்சிருவோம்னு சொல்லி நம்ம முயற்சி பண்றது நம்மளுடைய அறியாமை. இப்ப நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, அதான் ஐயா சொல்றாங்க, நம்ம கைக்கு வந்து எவ்வளவு அடிக்கு எட்டுற பொருளை தொட முடியும்னு கேட்டா, ஒரு 3 அடி தூரத்துக்கு தான் எட்டுற பொருளை தான் நம்ம கையால தொட முடியும். 300 அடிக்கு அந்தாண்ட ஒரு பொருளை நான் வந்துட்டு இங்கிருந்து தொற்றுவேன் தொற்றுவேன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, நான் அப்படியே எடுத்துருவேன் எடுத்துருவோம்னு பேசுறேங்கிறது ஒரு அறிவில்லாத முட்டாள்தனம். புரியுதா? நாம வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு கேட்டா, இது வந்து நம்ம இது வந்து நம்மளால நமக்கு அப்பாற்பட்ட விஷயம். புரியுதா? அப்பாற்பட்ட விஷயத்துல நாம ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. புரியுதா? அதனால வந்து இது வந்து இந்த 300 அடியை தாண்டி எடுக்கிறதுங்கிறது என் செயல் இல்ல, இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மீறிய இயக்கத்தோட செயல்னு சொல்லி டோட்டல் மைண்ட் நாம் வந்து நம்மளுடைய இத வந்து கொடுத்துறோம். இதை நிர்வாகம் பண்ண வேண்டியது என் பொறுப்பு இல்ல, கான்சியஸ்னால என்னுடைய மைண்டோட பொறுப்பு இல்ல,
டோட்டல் மைண்டான அன்கான்சியஸ்ங்கிறதும் டோட்டல் மைண்டுங்கிறதும் ஒண்ணுதான், என் வீரண சக்தியான உன்னுடைய இயக்கத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நாம் வந்து சப்மிட் பண்ணிடுறோம் நம்ம அறிவை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, நம்முடைய கான்சியஸ் மைண்ட் வந்து அந்த பொருளை நம்ம பண்ற ஏதோ நம்ம பற்றி புடிச்சிரும் அப்படிங்கிற முயற்சியில இருந்து விடுபடுது. ஏன்னா நமக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது முதல்ல முடிவுக்கு இந்த கான்சியஸ் மைண்ட் வந்துடுது. வந்த உடனே அதுக்கப்புறம் இயற்கை நிகழ்வா நமக்கு அந்த விஷயம் நடக்க வேண்டியது இருந்ததுன்னு வச்சுக்கீங்க, இயற்கையா நமக்கு எப்படியோ ஒண்ணு நடக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து நீங்க கான்சியஸா முயற்சி பண்ணி உங்களுக்கு கிடைக்கிறத காட்டிலும் பல மடங்கு சுலபமா எளிமையா உங்க உள்ளங்கையில வந்து உட்காரும். இதை நீங்க உணர்வுபூர்வமா உணரலாம். ஆனா உங்களுக்கு நீங்க வந்து அந்த டோட்டல் மைண்டோட சரண்டரிங்னஸோட விட்டுட்டு அதை முழுமையா அதுல இருந்து விடுபட்டுறணும். இது என்னுடைய, இதை நிர்வாகம் பண்றது என்னுடைய பொறுப்பு இல்லைங்கிற அந்த பொறுப்பை சுமக்கிற தன்மையிலிருந்து முழுமையாக விடுபட்டுருமா, முழுமையா விடுபட்டு புரியுதுங்களா? என்னால என்னுடைய கையால மூணு அடியை தான் தொட முடியும், இது ரைட்டு. முன்னூறு அடியை தாண்டி தான் தொடவும் தொடவுன்னு எட்டுறது வீண் முயற்சி இல்லையா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு, முன்னூறு அடியை தாண்டினதான் என்னால முடியாதுன்னு எப்ப விட்டுட்டோமோ அப்ப ஒருவேளை வந்து நமக்கு அந்த நேரத்துல ஒரு கார் வரலாம், அதுல நம்ம தற்செயலா பண்ணலாம், பயணம் பண்ணலாம். அப்போ அங்க வந்து அந்த முன்னாடிக்கு கிட்ட வேற ஒரு வேலைக்கு போயிட்டு அங்க இறக்கி கூட வந்துட்டு நாம இறங்கலாம். பார்த்தாக்க அந்த டம்ளர் அங்க பக்கத்திலேயே இருக்கும். அப்ப இது இது எனக்கு நடந்தா சொல்றேன், இது டோட்டல் மைண்டோட வேலையான்னு கரெக்டா சொல்லுங்க. அதாவது ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, நான் பரீட்சைக்கு ஒண்ணுமே படிக்கல. சரி, ஒண்ணுமே படிக்கல. ஏன்னா அது எப்படி பாஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், பயப்படவும் இல்லை, எதுவும் பண்ணல. வர்றத பாத்துக்கலாம், அங்க போய் பாத்துக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும்ன்றத விட்டுட்டேன். மேக்ஸிமம் நான் பயப்படுறாள், ஆனா என்னன்னு தெரியல, என்ன அறியாம அன்னைக்கு ஃப்ரீயா விட்டுட்டேன். பார்த்தா டீச்சர் வந்து பக்கத்துல இருக்க வேண்டிய பிட்ட வாங்கி, சரி நீ இந்த பாத்து எழுது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஆனா நடந்துருச்சு, நான் கிட்டத்தட்ட நல்ல மார்க் வாங்கினேன். இது எனக்கு யோசிச்சேன், நான் பயந்து பரிச்சல்னு அன்னைக்குன்னா இதாகுது, நல்லா படிச்சு இருந்தாகுது. ஆனா இப்படி எல்லாம் சில நேரம் அதிசயங்கள் நடக்குது, என் கையில எதுவும் இல்லன்ட்டு அப்படியே நடக்கிறது அங்க போய் நடக்கும் அப்படின்னு நான் கடவுள் பார்த்து வரணும்னு கூட நினைக்கல, அதுவா நடக்கும். இல்ல அதாவது என்னன்னா, அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்ய முடியுமோ அது அதுவா செய்யறது, நம்ம ஒண்ணும் பண்றது இல்ல. அதேதான் இது வந்து டோட்டல் மைண்டோட வேலை தானே சார். இந்த மாதிரி இது அதாவது என்னன்னா, இது டோட்டல் மைண்ட் நான் சொல்லலாம், ஆனா என்னன்னா அப்ப இதை ஃபாலோ பண்ணிட்டு பரீட்சைக்கு படிக்காம போய் டோட்டல் மைண்ட் பாத்துக்கணும் பயிற்சி பண்ண கூடாது இல்ல. அதனால இத வந்து நம்ம டோட்டல் பேஸ் எடுத்துக்க கூடாது. நான் சொல்ற அர்த்தம் உனக்கு புரியுதா? டோட்டல் மைண்டோட வேலைன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்க, அப்புறம் நம்மால என்ன நினைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஓ நம்ம படிச்சீங்கன்னா படிக்காமே போலாம் போல அப்படி நம்ம எங்கேயும் அட்வைஸே பண்ணல. கைட்டி எட்டி ஒழுங்கா படிக்கிறது தான் கான்சியஸ் மைண்ட் வேலை. ஒரு விளையாட்டு நிறைந்த பையன் தானே. இல்ல இல்ல, அதாவது உன்னுடைய சிறு வயசுக்கு நீ இப்படி ஒப்பிட்டு பாக்குறத தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம கைக்கு எற்ற கான்சியஸ் மைண்ட்ங்கிறது தட்ஸ் ஹேவ் எ லிமிட். நீ புரிஞ்சுக்கிறது சொல்றேன், அது வந்து அறிவு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கான்சியஸ்னா தான் அறிவு. புரியுதா? அறிவுங்கிறது வந்து கால தூர எல்லைக்கு உட்பட்டது. உட்பட்டது அது வந்து தேர் இஸ் எ லிமிட். அறிவுக்கு லிமிட் இருக்கா இல்லையா? அதுக்கு மேல அதால போக முடியாது. ஆனா அன்கான்சியஸ் மைண்ட்ங்கிறது அன்லிமிட். அன்கான்சியஸ் மைண்ட் அதான் டோட்டல் மைண்ட்ன்றது அன்லிமிட். அது வந்து அதுவா தான் இயங்குதோ தவிர நாம இயக்குறது கிடையாது. அது வந்து நமக்கு அதுக்கான அவசியம் இருந்துச்சு, உண்மையாவே அதுக்கு அவசியம் இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு ரூபத்துல நம்மளை நோக்கி வந்தே தீரும். அவசியம் உண்மையான தேவைப்பாடும் நம்மளுடைய உண்மையான நீடு அங்க இருந்துச்சு அப்படின்னா, இல்ல நம்மளுடைய உண்மையான டெடிக்கேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான நிச்சயமா அது வந்து நம்மள பலன் வந்து சேரும். கண்டிப்பா சேரும், கண்டிப்பா சேரும். இதுக்காக நம்ம என்னன்னா சரண்டர் ஒரு இதுல பண்ணணுமா இல்ல அப்படியே விட்டுறணும்? உனக்கு கைக்கு எட்டுறதெல்லாம் நீ செஞ்சா மட்டும் போதும், கைக்கு எட்டாததுக்கு அப்புறம் டோட்டல் மைண்ட்ல சப்மிட் பண்ணிட்டு நீ ஃப்ரீ ஆயிடும் சொல்றோம்.
இவ்வளவுதான் அவ்வளவுதான் இப்பதான் தெளிவா புரியுது.